தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக மத்திய குழுவினர் இரண்டு நாட்களாக மேற்கொண்ட ஆய்வு நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் புதன்கிழமை ஆலோசனை நடத்தவுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய வந்துள்ள ஏழு பேர் இரு குழுக்களாக பிரிந்து சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் திங்கட்கிழமை ஆய்வு செய்தனர். செவ்வாய்க்கிழமை காலை ராஜீவ் சர்மா தலைமையிலான குழுவினர் புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டனர். இந்திரா காந்தி சதுக்கம் மற்றும் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள நோனாங்குப்பம் பாலத்தை பார்வையிட்ட போது மழையால் பாதிக்கப்பட்ட மணவெளி என்ஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதிக்குள் வருமாறு மத்திய குழுவினரை அழைத்துச் சென்று காண்பித்தனர். அப்போது புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பழைய பாலம் உடைந்து மணவெளி பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்ததாகவும் இதனை தடுக்க இருவழி பாலம் அமைத்து தர வேண்டும் என்றும் சபாநாயகர் செல்வம் அதிகாரிகளிடம் எடுத்துரைத்தார். பாகூர் கிராமத்தில் மழையால் பாழான வயல்வெளிகள், முள்ளுக்கடையில் சேதமடைந்த மின்சாதன பொருட்களையும் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். அதன் பிறகு பரிக்கல்பட்டு கிராமத்தில் தண்ணீருக்குள் பயிர்கள் மூழ்கியுள்ளதை பார்வையிடச் சென்றனர். அங்கு மத்திய குழுவினர் முன்பாகவே விவசாயிகள் வேளாண் துறை இயக்குனர் பாலகாந்தியை திரும்பி போகும்படி முழக்கம் எழுப்பி வெள்ளத்தில் தத்தளித்த போது பார்வையிட வராதது ஏன் என்றும் குற்றம் சாட்டியதுடன் அவரை அங்கிருந்து விரட்டியடித்தனர். மாவட்ட கலெக்டர் ஒரு டைம் இதுவரைக்கும் இந்த மழையில வந்து அந்த அதிகாரி வந்து எதுவுமே இதுவரைக்கும் வந்து பாக்கல. அந்த டைரக்டரை மாத்தி ஆகணும். இது வரைக்கும் யாருமே வந்து பாக்கவே இல்லை. அந்த அதிகாரி முதற்கொண்டு இது வரைக்கும் அவர் வந்திருக்கிறார். இன்னைக்குதான் வந்திருக்காங்க மாவட்ட கலெக்டர். இது ரெண்டாம் டைம் அவங்க. புதுச்சேரிக்கு மழை வெள்ள நிவாரணமாக 500 கோடி ரூபாயை பெற்றுத்தர வேண்டும் என்று திமுக சார்பில் மத்திய குழுவிடம் மனு அளிக்கப்பட்டது. இதையடுத்து கடலூருக்கு சென்ற மத்திய குழுவினர் அங்கு தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் மற்றும் பயிர் சேதங்களை ஆய்வு செய்தனர். பெரிய கங்கணாங்குப்பத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களில் புகைப்படங்கள், வீடியோ காட்சிகளை ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் மத்திய குழுவினருக்கு விளக்கினார். பின்னர் புதுச்சத்திரத்தை அடுத்த பூவாலை கிராமத்தில் வெள்ளத்தில் மூழ்கிய விளை நிலங்களை பார்வையிட்டனர். பின்னர் ராஜீவ் சர்மா குழு மயிலாடுதுறையில் ஆய்வு மேற்கொண்டது. முதலில் புத்தூர் தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் வைக்கப்பட்டிருந்த மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பான புகைப்பட தொகுப்புகளை பார்வையிட்டனர். அங்கிருந்த விவசாயிகள் சிலர் வேளாண் துறை அதிகாரிகள் உரிய கணக்கெடுப்பு நடத்தாமல் காப்பீட்டு நிறுவனத்திற்கு புரோக்கர் போல செயல்படுவதாக இந்தியில் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களை பார்வையிட்டனர். காரைக்காலில் டிஆர் பட்டினம் பகுதியில் மழையால் சேதமடைந்த வீடுகளையும் கிளையூர் பகுதியில் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களையும் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். நாகை மாவட்டத்தில் பாப்பாகோவில் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். மழையால் சேதமடைந்த வீடுகள், விளை நிலங்கள் குறித்த புகைப்பட தொகுப்பையும் ஆய்வு செய்தனர். அப்போது நாகை மாவட்டம் முழுவதும் மழை சேதங்களை மீட்டெடுக்க 200 கோடி ரூபாய்க்கு மேல் நிவாரண உதவி தேவை என ஆட்சியர் அருண் தம்புராஜ் மத்திய குழுவினருக்கு அறிக்கை தாக்கல் செய்தார். பின்னர் பி ஆர் பாண்டியன், காவிரி தனபாலன் உள்ளிட்ட விவசாய சங்க தலைவர்கள் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்த கோரிக்கை மனுக்களை மத்திய குழுவினரிடம் அளித்தனர். அதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் காவனூர் பகுதியில் ராஜீவ் சர்மா தலைமையிலான மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது விவசாயிகள் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை மத்திய குழுவினரிடம் வழங்கினர். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை மற்றும் தேர்மா நல்லூரில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சம்பா பயிர்களை பார்வையிட்டனர். டெல்டா மாவட்டங்களில் ராஜீவ் சர்மா தலைமையிலான குழு ஆய்வு மேற்கொண்ட அதே நேரத்தில் மற்றொரு குழு வேலூரில் மழை பாதிப்புகளை மதிப்பிட்டது. காட்பாடியில் வெள்ள சேதம் குறித்த புகைப்பட தொகுப்புகளை மத்திய நிதியமைச்சக ஆலோசகர் ஆர் பி கவுல் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டனர். மேலும்
குகைநல்லூரில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் வெள்ள சேதம் தொடர்பான குறைகளை கேட்டறிந்தனர். பின்னர் பொன்னை அணைக்கட்டு மற்றும் பொன்னை பகுதியில் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டையில் பெல் தொழிற்சாலை விருந்தினர் மாளிகையில் வெள்ள சேதங்கள் குறித்த புகைப்பட தொகுப்பை ஆர்பி கவுல் தலைமையிலான குழுவினர் பார்வையிட்டனர். பின்னர் ஆத்திப்பட்டு கிராமத்தில் பாலாறு கரை உடைப்பை சரி செய்யும் பணிகளை ஆய்வு செய்தனர். நெமிலி வட்டத்திற்குட்பட்ட மேலப்புலத்தூர் கிராமத்திற்கு மத்திய குழு செல்வதற்குள் இரவு நேரம் ஆகிவிட்டதால் டார்ச் லைட் பிடித்தபடி மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களை ஆய்வு செய்தனர். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஆய்வை முடித்துக் கொண்டு மத்திய குழுக்கள் சென்னை புறப்பட்டன. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் புதன்கிழமை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளனர். பின்னர் டெல்லி சென்று மத்திய அரசிடம் தங்களது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளனர். அதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு மழை வெள்ள நிவாரணத் தொகையை மத்திய அரசு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரூரில் மோட்டார் வாகன ஆய்வாளர் உயிரிழப்பிற்கு காரணமான வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவான ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். கரூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் கனகராஜ் நேற்று காலை கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வெங்கல்பட்டியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த வேன் ஒன்று அவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதையடுத்து அருகில் இருந்த பொதுமக்கள் கனகராஜை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை சிசிடிவி மூலம் போலீசார் தேடி வந்தனர். அப்போது பஞ்சப்பட்டி பகுதியிலிருந்து டெக்ஸ்டைல்ஸ் நிறுவன ஊழியர்களை ஏற்றி வந்த வேன் விபத்தை ஏற்படுத்தியது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த வேனை போலீசார் பறிமுதல் செய்தனர். தப்பியோடிய தோகைமலையைச் சேர்ந்த ஓட்டுநர் சுரேஷ்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். வன்னியர்களை அவமானப்படுத்தியதாக ஜெய்பீம் படக்குழு